Hi friends, good morning. So in the routine blog vandu oru routine a irukadhu, continuous a irukadhu. 2-3 days cut panni oru chinna chinna idha potu club panni potrupen. So ipo vandu enna pannit irukena na breakfast ku vandu sandwich ku ready pannit iruken. Idu enna enna potrukena potato, onion, tomato, capsicum, அப்புறம் பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணியிருக்கேன். இதோடு வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸு, சாட் மசாலா, ஆலிவ் ஆயில் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன், சால்ட்டும் போட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து நான் 2 weeks ஆகுது இது கொத்தமல்லி போட்டு வச்சு. நான் சொன்னேன் இல்லையா, டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே போட்டு வச்சிட்டோம்னா எதுவும் ஆகாது, அழுகாது அப்படின்னு. இதுவே அப்படியே போட்டிருந்தோம்னா நேரம் நிறையா அழுகியிருக்கும். வழி வழி ஃபில் பண்ணியிருந்தேன், 2 weeks ஆச்சு முடிச்சேன். இன்னும் லாஸ்ட்டாக இன்றைக்கி கொஞ்சம் தான் யூஸ் பண்ணோம். பாருங்கள் கொத்தமல்லி அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த ஈரப்பதம் அது இழுத்து இழுத்து இந்த டிஷ்யூ வச்சுக்கிறனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்படி போட்டோம்னா ரெண்டொன்று மட்டும் இதாக இருக்குது, தெரியும் அந்தளவுக்கு ஆகலை. ஸோ யூஸ்வலாக வந்து அடியில் இருக்கிறது எல்லாமே 2 weeks ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இவ்வளோ வந்து அழுகிடும். அண்ட் இதில் வந்து இப்போ வந்து லஞ்சுக்காக நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், கோரியண்டர்ஸும் சாப் பண்ணி போட்டேன். திரும்பவும் சொல்கிறேன், இதை வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று, அப்புறம் பெரிய வெங்காயம் கொஞ்சம், தக்காளி ஒரு ரெண்டு ஸ்லைஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகு க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் இதனோட வேண்டி கொஞ்சம் சாட் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் டேபிள் சால்ட் ஆட் பண்ணுறேன். இதோட ஃபைனலாக வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். இதில் காரம் வந்து பார்த்தோம்னா பெப்பரும் சாட் மசாலாவும் தான். ஸோ இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு 1 week உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒட்டுக்காக எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சோன்னா, ஸோ அந்த வீக் ஃபுல்லாக நம்ம ஒரு எமர்ஜென்சியாக இருக்கோம், ரொம்ப அவசரத்தில் இருக்கோம் அப்படின்னா கூட டக்குன்னு உருளைக்கிழங்கு குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி, அது நம்ம வச்சு முடிச்சிடலாம். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பாயில் பண்ணது வந்து தோலோடு ஆனால் வச்சுக்கோங்க, தோல் எடுத்துகிட்டு வைக்கணும்னா. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் பேக் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். அப்படியே வந்து சைடில் இதெல்லாம் நான் இப்போ கிளியர் பண்ணிட போகிறேன். கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் இது வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தோன்னா, மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு சப்பாத்திக்கு மிக்ஸ் வெஜ்ஜி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்றுமே தாளிக்கில் ஆயில் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு சின்ன தக்காளி, அதோட கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். இது லைட்டாக சிம்மில் வச்சுருக்கேன், வதங்கட்டும். வதங்குறதுக்குள்ளார நான் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட போகிறேன். சைடில் வந்து பார்த்தோன்னா கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் மூணு வந்து கட் பண்ணி ஒரு விசில் விட்டுருக்கேன். ஸோ அதை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம், அதை இப்போ பார்க்கலாம். ஸோ வெச்சிக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து லைட்டாக வணங்கிடுச்சு. இல்லை நான் சால்ட் மட்டும்தான் போட்டிருக்கேன், இன்னும் வந்து காரத்துக்கு நான் எதுவுமே சேர்க்கல. அந்த வெஜிடபிள்ஸ் வச்சு அந்த வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே பாயில் ஆயிடுச்சு, பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் ப்ளேட்ஸில் எடுத்துட்டேன். இப்போ குக்கரில் விசில் விட்டு வேக வச்சனால பீன்ஸோட கலர் கொஞ்சம் லைட்டாக மாறிடுச்சு. அவசரமாக இருக்கனால நான் குக்கரில் வச்சேன். பேன்லேயே நம்ம வச்சு தண்ணி வச்சு வேக வச்சோம்னா இந்தளவுக்கு பீன்ஸோட கலர் மாறாது. ஸோ இப்போ வந்து இதில் நான் கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். கேப்சிகம் வந்து நான் வேக வைக்கல, ஏன்னா அது வேக வச்சோம்னா ஒரு மாதிரி சல்லுன்னு ஆயிடும், அதோட ஸ்மெல் வந்து வெஜிடபிள்ஸோட இதே ஒரு மாதிரி பாயில் பண்ணுது, அது நல்லா இருக்காது. கேப்சிகம் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக ராவாக ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இன்னொன்று, நீங்கள் வெஜிடபிள்ஸை ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட கேப்சிகம் போட்டுக்கலாம், எந்தளவுக்கு ராவாக இருக்கும் அந்தளவுக்கு கேப்சிகம் நல்லாயிருக்கும். ரொம்ப பாயில் ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி அது அதோட தண்ணீர் விட்டு அதோடய ஸ்மெல் ஒரு மாதிரி நமக்கு ஆயிடும். இந்த டைமில் வந்து நான் காரம் ஆட் பண்ணுறேன். ஸோ அதேமாதிரி காரம் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த டைமில் லைட்டாக சீரகம் கொஞ்சமாக எடுத்து அதை இப்படி கையில் நல்லா திரித்து
ஸோ இப்போ வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் சீரகம். ஒருத்தர வாசம் நல்லா வரும். இப்போ வந்து சீரகம் மல்டிபிள் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து மசாலா, மசாலா பொடி ஆட் பண்ணுறேன். ஸோ மசாலா பொடி நான் இன்னும் அரைச்சி வைக்கல, காலியானது. பேக்கெட் பொடி தான் ஆட் பண்ணுறேன். இது மாதிரி பேக்கெட் பொடி மூலியம் போட்டு வந்து நைட் திரும்ப அரைப்பேன். மசாலா பொடி உங்களுக்கு என்னென்ன மசாலா வேணுமோ அதை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கறி மசாலா எது எது வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸையும் இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். இதுவே வந்து கொஞ்சம் கிரேவி டெக்ஸ்சர் உங்களுக்கு லைட்டாக வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சமாக லைட்டாக தேங்காய் இல்லைனா முந்திரி அது ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம். இதில் மூணுமே வந்து ஒரு நாலு துண்டு தேங்காய் அப்புறம் ஒரு நாலு முந்திரி கொஞ்சம் சோம்பு அதை போட்டு நம்ம அரைச்சி இதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா கிரேவி டெக்ஸ்சரில் வந்துடும். எனக்கு வந்து எப்பயுமே வெஜ்ஜீஸ் அப்படியே வந்து சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் செய்வேன், இல்லைனா வந்து ப்ராக்லியும் கேப்சிகமும் போட்டு செய்வேன். அண்ட் சம்டைம்ஸ் வந்து காளானும் கேப்சிகமும் போட்டு செய்வேன். கேப்சிகமோட மற்ற வெஜிடபிள்ஸ் சேர்த்து இந்த மாதிரி வெஜ்ஜி செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து இது பாயில் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து மேலே நான் பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணி விட போவேன். இதுக்குமே ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி வெஜ்ஜிஸ் இது எல்லாத்துக்குமே இந்த பெப்பர் தான் ஃபைனல் டேஸ்ட் வந்து கொடுக்கும் நமக்கு. பெப்பர் க்ரஷ் பண்ணிடுறேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயமும் நான் ஆட் பண்ண போகிறேன், ஜீரணத்துக்காக தான். இப்போ வந்து லைட்டாக இன்னைக்கு வந்து நான் குக்கரில் வந்து நல்லாவே பாயில் பண்ண, யூஸ்வலாக வந்துட்டு நான் தனியாக வந்து பாத்திரத்தில் வச்சு பாயில் பண்ணும்போது லைட்டாக தான் பாயில் ஆயிருக்கும், ஆஃப் பாயில் தான் இருக்கும். அப்படி தான் நான் எடுத்து செய்வேன் சப்பாத்திக்கு. ஃபுல் பாயில் பண்ணவே மாட்டேன், ஆஃப் பாயில் தான் சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து நான் குக்கரில் வச்சனால கொஞ்சம் ஃபுல் பாயில் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து கொஞ்சம் சாம்பார் மல்லி ஆட் பண்ணுறேன். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில். ஆக்சுவலாக வந்து ஆலிவ் ஆயில் வந்து குக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, ராவாக தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து சாண்ட்விச்க்கு எப்பயுமே மிக்ஸிங்க்கு வந்து ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். வெஜ்ஜி செஞ்சால் கூட அது ராவாக நான் பண்ணுறேன், கொஞ்சம் ஆஃப் பாயிலாக பண்ணுறதுனால ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுவேன் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஆக்சுவலி ஃபுல் பாயிலே ஆயிடுச்சு, இருந்தாலும் வந்து கொஞ்சம் லைட்டாக நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் வழக்கம் போல். இப்போ ஆட் பண்ணுறதுனால இது வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஜூஸியாக இருக்க மாதிரி இருக்குது, பட் இதுவுமே வந்து ஆஃப்டர்நூன் குள்ளே நமக்கு ட்ரை ஆகிடும். காலிஃப்ளவர் நல்லா குழஞ்சனால நமக்கு இந்த மாதிரி ஜூஸியாக வந்துருக்கு. நல்லா பெருசு பெருசாக தான் போட்டிருந்தேன், குக்கரில் நல்லா விசில் வந்து குழஞ்சிருச்சு. சப்பாத்தி வந்து கிரேவி குழம்பு இந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெஜ்ஜீஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். வெரைட்டி வெரைட்டியான வெஜ்ஜீஸ் வச்சு சாப்பிட்டா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஆஃப்டர்நூன் டு லஞ்ச் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு சப்பாத்தி வச்சு பேக் பண்ணி கொடுக்கணும். வெஜிடபிள்ஸும் சாப்பிடுவாங்க, சப்பாத்தியும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு சைட் டிஷ் கொடுத்த மாதிரி இருக்கும். நான் இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி பாயில் பண்ணாமல் ஆஃப் பாயில் பண்ணி எடுத்து செய்யும் போது அதுவும் நான் காட்டுறேன். ப்ராக்லிலாம் வந்து ஆஃப் பாயில் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், அது பார்க்கவும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு சாண்ட்விச் போடலாம். இப்போ வந்துட்டு ப்ரெட்டுக்கு வந்து எல்லா ப்ரெட்டும் ரெடி பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் வந்து பட்டர் தடவிட்டு மூணு ஸ்ப்ரெட்டுக்கு வந்து சீஸ் வச்சுட்டேன். ஸோ அடுத்தது வந்து அதில் வந்து பொட்டேட்டோ வச்சுட்டு நம்ம வச்சு சாஸ் ஊற்றிக்கலாம். சாஸ் ஊற்றிட்டு பொட்டேட்டோ வச்சுட்டோன்னா வேலை முடிஞ்சுது. கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு
உங்களுக்கு வச்சு உள்ளே வந்து ஃபில்லிங் நிறைய வேணால் நிறைய வச்சுக்கலாம், கம்மியாக வேணால் கம்மியாக வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஃபில் பண்ணிவிட்டு டோஸ்டரில் வச்சு டோஸ்ட் எடுக்க போகிறேன், டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதான், சாண்ட்விச் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். ஸோ சாண்ட்விச் வந்து ஒன்று டேஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி வெஜ்ஜியும் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எப்பவும் விட இன்றைக்கி. ஸோ சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன், ஒன்று லைட்டாக தீஞ்சிருச்சு சவசரத்தில். ஸோ அதை நான் ஃபுல்லாக போட்டுட்டு பேக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், லன்ச் பேக்கிங்கும் முடிஞ்சுது. ஸோ சப்பாத்தி ப்ளஸ் வெஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்துட்டு இந்த பொட்டேட்டோ சாண்ட்விச் இன்னும் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நான் அப்புறம் இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் கண்டிப்பாக பசிக்கும் குள்ளே ரெடியாக வரதுக்குள்ளார. ஸோ அந்த கேப்பில் இது ஒன்று வச்சு சாப்பிட்ருவேன். அண்ட் இந்த வெஜ்ஜி வந்து ரிமைனிங் இருக்கிறது வந்துட்டு நான் எனக்கு தனியாக இப்போ எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறது ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து சாண்ட்விச்சுக்கு வந்து அந்த வெஜ்ஜி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லன்ச்சுக்கு வேறு எதாவது ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வெஜிடபிள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆச்சுனா சாண்ட்விச் தான் வைக்கணும் இல்லை. தோசைக்கு இதை வச்சுட்டு நம்ம வீட்டில் இட்லி பொடி இல்லை வேறு ஏதோ பொடி இருந்ததுன்னா அந்த பொடி போட்டு தோசைக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெஜிடபிள் தோசை. நான் நைட்டுக்கு கண்டிப்பாக இதில் ஒரு தோசை நான் ஊற்றி காட்டுறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து என்னோடய கிளியரிங் ரொட்டீன் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ லன்ச் பேக் முடிஞ்சுது. ஸோ சப்பாத்தி அண்ட் வெஜ்ஜீஸ். ஸோ இதில் வந்து சாண்ட்விச் வச்சுருக்கேன் நான். ஸோ பிகாஸ் இங்கேருந்து அங்கே ரீச் ஆக 1 hour ஆகும், அட்லீஸ்ட் இந்த டிராஃபிக்கில் 1.5 hour கூட ஆகும். ஸோ அங்கே போனோடனே வந்து அந்த டயரில் கொஞ்சம் பசி எடுக்கும். ஸோ இது போனோடனே சாப்பிட்டாங்கன்னா லஞ்ச் வரைக்கும் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் சாண்ட்விச் ஒன்று பேக் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்கிங் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து ஒரு சாரி வந்து ஒன்று நான் ஆர்டர் போட்டிருந்தேன், ஆன்லைன் ஆர்டர் தான். பட் வந்து இந்த மாதிரி ரீசேல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட வந்து ரீசேலில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்து என்ன வந்திருக்கு சாரி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த சாரீ. காட்டன் வந்து இது வந்து காட்டன், பியூர் காட்டன் தான். இது வந்து நான் 1100 நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ ரீசேல் சாரீ அப்படிங்கிறப்போ கை மாறி மாறி அந்த வேல்யூ வரப்போ நமக்கு அதிகமாக தான் வரும். பட் இது இந்த மாதிரி சாரீஸ் வந்து நான் ஈரோட்டில் வந்து நேட்டிவ் பிளேஸில் வந்து சென்னை சில்க்ஸில் SPP எடுத்திருக்கேன். 650-700 அந்த ப்ரைஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒன்று ஆர்டர் போடணும் உங்ககிட்ட அப்படிங்கிறதுக்காக போட்டது. பட் சாரீ நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இது நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். மெட்டீரியல் வந்து நல்லாயிருக்கு, பியூர் காட்டன் தான் காட்டன், அதில் எதுவும் ஃபால்ட் இல்லை, அது நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த ஒர்க்கை பார்க்கலாம். இது வந்து இன்னைக்கு டேவோட கண்டினியூஷன் தான். ஸோ மார்னிங் வந்து நான் சொல்லியிருந்தேன் வெஜிடபிள்ஸ் ரிமைனிங் வந்து தோசைக்கு வச்சு ஊற்றுவேன், நான் காட்டுறேன் எப்படி பண்ணுவேன்ட்டு. ஸோ ஒரு தோசை ஊற்றி எடுத்துட்டேன். ஸோ அடுத்த தோசைக்கு நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு இப்போது. ஸோ வந்து எப்பவும் போல் வந்து தோசை ஊற்றிட்டேன். ஸோ அது ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக மொறுமொறுப்பாக ப்ரௌன் ஆகாமல் மேலே இங்கே மட்டும் வேகணும். வேகிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறலாம். கொஞ்சம் வெந்த வாட்டியும் அதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து லைட்டா இப்பதான் மொறுமொறு ஸ்டார்ட் ஆகுது, மேல வெந்துருச்சு, இன்னும் ஃபுல்லா மொறுமொறுப்பாங்க. இந்த டைம்ல வந்து காய் வச்சுட்டு, இது நீங்க மதியத்துக்கு நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அதை இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம், எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது. காய் தோசை வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீட்டில் வந்து நம்ம பொடி அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா, கறி லீவ்ஸ் பொடி இந்த மாதிரி. நான் வந்து கறி லீவ்ஸும் இட்லி பொடி ரெண்டும் கலந்து அரைச்சி வச்சது. இது மேலே பொடி தூவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவு பொடி தொட்டு தூவோம்லாம், தொட்டு சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு பொடி தூவிட்டு கொஞ்சம் நம்ம நெய் விட்டுக்கலாம். ஹீட்டாக இருக்கு இல்லையா, நெய் வந்து மெல்ட் ஆகிடும். சிம்ல தான் இப்போ நான் வச்சிருக்கேன், சைட்லலாம் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாகிற ஸ்டேஜில் நம்ம அதை மடக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வெஜிடபிள் தோசை ரெடி. ஸோ இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர் கிட் தான், ஒரு ஆளுக்கு ஒரு 3 தோசை ஊற்றிட்டு அப்புறம் நான் கலக்கி போட்டேன், கலக்கி ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. ஸோ தோசை உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு இந்த விலாகை நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சொல்லிட்டு வெஜிடபிள் தோசை ரெடி, நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொட்டீன் வீடியோ நான் உங்களை மேக் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.